வணக்கம். கடந்த சில வாரங்களாக நிறைய ஐடி ஊழியர்கள் தங்களோட வேலைகளை இழந்துக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக 35 வயசுலேருந்து 45 வயசு வரையில் இருக்கிற ஆட்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் H1B விசாவுக்கு கடுமையான தட்டுப்பாடு, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஐடி ஊழியர்களை அங்கே பணிக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே அந்த நாட்டுக்காரங்களை வந்து பணியில் அமர்த்துறத விட இந்தியாவிலேருந்து ஆட்களை கொண்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருந்தது, ரொம்ப லாபகரமாக அமைஞ்சிருந்தது. அதனால தான் அப்படி செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விசா தட்டுப்பாடுகள் வந்துட்ட காரணத்தினால அவங்களால அப்படி பண்ண முடியல. அமெரிக்காவில் அந்த ஊர்க்காரங்களை நிறைய வேலையில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருந்தாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஐடி கம்பெனிஸ் வந்து குறிப்பாக ஒரு 21 வயசில் எல்லோரும் படிப்பு முடிக்கும்போது அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. டே அண்ட் நைட் வேலை வாங்குவாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் நைட்டில் வர சொல்லுவாங்க, பகலில் வர சொல்லுவாங்க, சனிக்கிழமை வர சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பேச்சுலராக இருக்காங்க, கல்யாணம் ஆகலை, எந்த வேலையும் கிடையாது. நேராக காலையில் எழுந்தாங்கன்னா சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடணும், திரும்ப அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சில பேர் 9-10 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் என்ன வேலை, சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிட வேண்டியதான். ஸோ இப்படி அவங்கள வந்து நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, அதாவது நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும், ஏன் 35 வயசுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ் அவங்கள எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னா, 35 வயசில் அவங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகள் பெற்றெடுத்து குழந்தைகள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஒரு டைமுக்கு அவங்க போயாகணும், போயிட்டு ஸ்கூலில் இருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்தாகணும். நைட்டில் வந்து அவங்க கம்ப்யூட்டர் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. நைட்டில் வந்து வெளியூரில் இருந்து கால்ஸ் அவ்வளோ அட்டன் பண்ண முடியாது, வீட்டில் குழந்தைங்க இருக்கிற காரணத்தினால. இந்த மாதிரி காரணத்தினால அந்த வயசில் இருக்கிற எம்ப்ளாயீஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, வேலை பார்க்குறவங்க தான் கம்பெனியில் நிறைய இருக்கணும். அதாவது கம்பெனியில் 2 கேட்டகரி, ஒன்று வேலை செய்கிறவங்க ஒர்க்கர்ஸ், இன்னொன்று மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸோட வேலையே வேலை செய்கிறவங்கள வேலை செய்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. சரியாக வேலை கொடுத்து அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான். வேலை செய்கிறவங்க தான் நிறைய இருப்பாங்க, வேலை வாங்குறவங்க அதாவது மேனேஜர்ஸ் வந்து கம்மி. ஸோ இவங்க ஒரு 21 வயசுலேருந்து 34 அந்த வயசு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜராக போக வேண்டிய கட்டத்தில் மேனேஜர்களுக்கான பணியிடங்கள் கம்மி, அதனால் இவங்களுக்கு ப்ரொமோஷனும் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இருக்கிற வேலையும் வந்து அதிக சம்பளம் அந்த வேலைகள் கொடுக்க முடியாது. ஏன்னா புது ஆட்கள் வர்றாங்க, புது க்ரியேட்டிவிட்டி வருது, அவங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, அவங்க வந்து ஒரு யங் பிளட்டு, அவங்கள எப்படி வேணால் மோல்டு பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு வேலை வாங்கிக்கலாம். அதெல்லாம் இவங்கக்கிட்ட ஒரு சீனியர்கிட்ட செய்ய முடியாது. இதுவும் வந்து இந்த வயசுக்காரவங்களை வந்து தூக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஐடி நிறுவனங்களில் கடந்த சில வாரங்களாக பணிகளை இழந்தவங்களுக்கு என் ஆழ்ந்த வருத்தங்கள். முக்கியமாக தன்னம்பிக்கையை விட்டுடாதீங்க, நம்பிக்கை தான் ரொம்ப அவசியம். இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. நைட்டு தூங்க போகும்போது காலையில் எழுந்துப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் தூங்க போகிறோம். அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் வேறு வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து உங்களால் எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ செஞ்சு அடுத்த வேலைக்கு போங்க. விரக்தி அடைகிறதுனாலையோ கம்பெனி மேலே கோவப்படுறதுனாலையோ அது நமக்கு தான் பாதிப்பே தவிர அந்த கம்பெனிஸ்க்கு எதுவும் பாதிப்பு இல்லை. அவங்க பாட்டு இப்போ புது பசங்களை வேலைக்கு சேர்த்துட்டு அவங்க லாபம் சம்பாதிக்க போயிடுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப வேலைக்கு சேர்ந்தாலும் உங்களுக்கான வேறு வகையில் வருமானம் ஏதாவது வருமா அப்படின்றத நீங்கள் அலசி ஆராயணும். சைட்லேயே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை பேரலாக ரன் பண்ணலாம். வீக்கெண்டில் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வருமானம் எங்கேயாவது வந்தாகணும். இத்தனை வருஷம் உழைப்பு, இத்தனை வருஷம் அனுபவம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம், விரக்தி அடைய வேணாம், நம்பிக்கையாக நீங்கள் வந்து முன்னேறுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கான தொழில்களையும் நீங்கள் ஆரம்பிங்க. அதனால் என்ன அப்படின்னா, நாளைக்கே உங்களை வேறு ஒரு கம்பெனிலேருந்து தூக்குனாலும் நீங்கள் மனம் தளராமல் அந்த பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஃபுல் டைமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ புதுசாக வேலையில் செய்கிற இளைஞர்கள், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக சேர்றீங்க, ஒரு 30,000 சம்பளம் தருவாங்க, அப்புறம் 40, 50, 60 அப்படின்னு ஏறிக்கிட்டே இருக்கும் சம்பளம். அதுக்கப்புறம் வெளியூருக்கு ஆன்சைட்டுக்கு அனுப்புனாங்கன்னா இன்னும் லட்சங்களில் சம்பளம் வரும். சம்பளம் எவ்வளோ உயர்ந்தாலும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு
ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம அடிமையாயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒன்று இல்லாமல் இருந்துட்டாலே நமக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் ஒன்று அனுபவிச்சுட்டு அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு, அது மிகப்பெரிய ஒரு சிரமத்தை உண்டாகும். அதனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தேவைகளை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, கடன்கள் நிறைய வாங்காதீங்க. இப்போ நிறைய பேர் வந்து வாங்குகிற சம்பளத்தில் பெரும்பாலும் காசு வந்து அவங்க லோன்ஸ்க்கு தான் போகுது. ஹவுசிங் லோன், கார் லோனு, அந்த லோனு, இந்த லோனு அப்படின்னு நிறைய பணம் வந்து லோனில் செலவாகிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கள், உங்களோட கடன்களை வந்து கம்மி பண்ணுங்கள், உங்களோட சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்துங்க. திடீர்னு உங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டாலும் 6 மாதம் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான காசு வந்து உங்கள் சேவிங்ஸில் இருக்கணும். அதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் திடீர்னு நம்ம வேலை போயிடுச்சுன்னா என்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கான காசு என்கிட்ட இருக்குது, நான் ஏன் பயப்படணும்? 6 மாதத்துக்குள்ளே அடுத்த வேலையோ இல்லை அடுத்த ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ என்னால் பண்ணிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அந்த சேவிங்ஸ் பணம் தான் நமக்கு தரும். ஸோ இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.